Copyright disclaimer under section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news, reporting, scholarship and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing non-profit, educational or personal use. Tips the balance in favor of fair use. அப்படினா காப்பிரைட் டிஸ்க்ளைமர் சார், டிஸ்க்ளைமருக்கு டிஸ்க்ளைமர் கீழே இருக்கிற அந்த டெஃபினிஷன் வீடியோ போட முடியாது போலீன்னா ஃபேர் யூஸ்னு வராதுல சார், அதனால தான். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட போல வந்து ஹாரர் மூவிஸ் நிறைய பேர் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, யாருமே பார்க்காத ஃப்ரான்ச்சைஸ் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டாக கிடைச்சது எனக்கு நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். ஸோ அந்த படத்தை வந்து பார்த்துருப்பீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்க்காதவங்க போய் பாருங்க. அதே மாதிரி தான் அது கூடவே கிடைச்ச இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் இது, த பர்ஜ். இதை வந்துட்டு ஹாரர் மூவின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படத்தில் வர சில சீன்ஸ் வந்து திக்குன்னு இருக்கும், அதனாலேயே இதை வந்து ஹாரர் கேட்டகரியிலையும் போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்ஜ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாததை அகற்றுறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்க நினைக்கலாம் வீட்டுக்குள்ள தேவையில்லாத பொருளை தூக்கி வீசுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் நினைப்பீங்க, பட் ஆனால் அதை விட ரொம்ப பயங்கரம் என்னன்னா, ஒரு நாட்டுக்கே தேவையில்லாத மக்களை வந்து மக்களே சாகடிக்கிறது தான் இந்த பர்ஜ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம லாக்டவுன்ல வந்து எப்படியோ வந்து கடந்து வந்துட்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 மாசம். ஆனால் இந்த படத்தில் ஒரு லாக்டவுன் போடுவாங்க, அது வந்து வெறும் 12 மணி நேரம் தான். ஆனால் அந்த 12 மணி நேரத்தில் உயிர் பொழைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி நீங்க பொழைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த லாக்டவுன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், அதே சமயம் அந்த ஒரு தடவையும் 12 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். இது வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிற ஒரு லாக்டவுனுங்க. ஸோ லாக்டவுனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதரவற்றவங்களை எல்லாத்தையுமே கொல்லுவாங்க, வீடு வாசல் இல்லாதவங்க, அவங்கள அவங்களே காப்பாற்றிக்க முடியாத அளவுக்கு தைரியம் இல்லாதவங்களை, பிரச்சனைனா ஃபேஸ் பண்ண தெரியாமல் பயந்து ஓடுறவங்கள, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணுறது தாங்க இந்த லாக்டவுனில் நடக்கிற ஒரு ரூல். ஸோ அந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுற கொலை எல்லாமே லீகல் தான், எதுவுமே இல்லீகல் கிடையாது. ஸோ அந்த 12 மணி நேரத்தில் போலீஸ் இருக்க மாட்டாங்க, மெடிக்கல் எமர்ஜென்சி எதுவுமே இருக்காதுங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த மாதிரி ஆயுதங்களை வேணால் பயன்படுத்திக்கலாம், ராக்கெட் லான்ச்சர், கிரனேடு, பசூக்கா, இந்த மாதிரி ஆயுதங்கள் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த பர்ஜில் வந்துட்டு யாரையுமே தூக்கு போட்டு சாகடிக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்ஜ் வந்து எதுக்கு நடக்குதுன்னா, ஸோ ஒரு நாட்டில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸோ வேலை இல்லாதவங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காகவும் அந்த நாட்டோட எக்கானமி வந்து உயர்றதுக்காகவும் இந்த பர்ஜை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுமையான ஒரு குவாரண்டைன்ல இருந்து ஒரு குடும்பம் எப்படி தப்பிக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த குடும்பம் ஏன் வந்து மாட்டுச்சு, அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறது 2014ல்ங்க. ஸோ NFFA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு, ஸோ நியூ ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது இதோட அப்ரிவேஷன். ஸோ இவங்க ஒரு அரசியல் அமைப்பு தாங்க, ஆனால் இவங்க வந்து தன்னோட நாட்டு மேல மிகவும் தேசபக்தி இருக்கிறவங்க. ஸோ இவங்க US கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கீழே கொண்டு வரது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு புதிய ஆட்சியை வந்து தொடங்குறாங்க. ஸோ இவங்க எதுக்காக இந்த ஆட்சியை வந்து தொடங்குறாங்கன்னா, பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சதுனாலையும் அதே சமயம் சமூகத்துல அமைதி இல்லாததுனாலையும் இப்படி ஒரு ஆட்சியை வந்து தொடங்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தோட பெயர் தான் நியூ ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இவங்க US கவர்மெண்ட்டை வீழ்ச்சி அடைய செஞ்சுட்டு இவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது பர்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி யார் வேணா என்ன தப்பினாலும் பண்ணிக்கலாம், ஸோ உங்களோட கோபத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நாளாக அது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்துறாங்க. ஸோ இதனால மக்கள் நிறைய பேர் தன்னோட வருஷம் முழுக்க வச்ச கோபத்தை ஒரே நாளில் வந்து வெளிப்படுத்தும் போது, நிறைய பேர்த்த கொல்லும் போதும் அவங்களுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சு வருஷ வருஷம் இந்த நியூ ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க மக்கள். சோ அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2017ல தான் முதல் முறையா அந்த பர்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்க. சோ அந்த 2017ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 21ஆம் தேதி நைட் 7 மணில இருந்து 22ஆம் தேதி காலையில 7 மணி வரைக்கும் 12 மணி நேரம் இந்த பர்ஜ்ங்கற விஷயம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 12 மணி நேரத்துல எல்லா குற்றங்களுக்குமே அனுமதி உண்டு. சோ அந்த 2017ல நடந்த அந்த ஃபர்ஸ்ட் பர்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறது மட்டும் இல்லாம அதனால வேலை இல்லாம இருந்தவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகமா இருந்த பட்சத்துக்கு அன்னைக்கு ஒரு நாள் அந்த பர்ஜ் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட சதவீதம் வந்து 1% குறைஞ்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கிரைம்ஸ் குறைஞ்சிருக்கு, எக்கானமி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வருஷம் வருஷம் அதை வந்துட்டு அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆனுவல் டே மாதிரி ஆனுவல் பர்ஜ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாள்ல வந்து பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க மக்கள். ஸோ மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ இப்படியே காலங்கள் ஓட ஓட 2017ல இருந்து 2022 வந்துருச்சு. ஸோ 2022ல ஜேம்ஸ் சாண்டின் அப்படிங்கிற ஒரு ஆளுங்க. ஸோ இவர் வந்து எல்லா வீடுகளுக்குமே செக்யூர்
செக்யூரிட்டி சிஸ்டம் டிசைனருங்க ஓகேங்களா. சோ அந்த பர்ஜ் நடக்கிற அன்னைக்கு நைட்டுக்காகவே இவர் ரொம்பவே பாதுகாப்பான செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் தயாரிச்சு வித்துட்டு இருக்காரு. ரொம்பவே டாப் சேல்ஸ்மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவர் அப்படியே கார்ல அப்படியே பேசிக்கிட்டு வீட்டுக்கு போறாருங்க. சோ அவரோட வீடு இருக்கிற ஏரியா வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவர் வீடு வச்சிருக்காரு. சோ அவர் வீட்டுல யார் கூட வாழ்ந்துருக்காருன்னா அவங்க மனைவி மேரி, அப்புறம் அவங்க ரெண்டு பசங்க ஜோயி அண்ட் சார்லி. சோ நாலு பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவர் குடும்பத்துக்கே வந்து அஷூர் பண்ற கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு என்னோட கம்பெனி அதாவது நம்ம கம்பெனியோட செக்யூரிட்டி சிஸ்டம் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது பர்பிள் கலர்ல ஒரு பூவை வந்து வாங்கிட்டு போறாருங்க. சோ எதுக்காகன்னா எல்லாருமே அந்த பர்ஜ் நடக்கிற அன்னைக்கு நைட் அந்த 12 மணி நேரம் ஒவ்வொருத்தனோட வீட்டு வாசலுமே இந்த மாதிரி பர்பிள் நிறத்தோட பூ வச்சா இந்த பர்ஜ வந்து நாங்க முன்மொழியிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற விதமா அதை பெருமை ஊற்ற வகையில அந்த பூவை வந்து எல்லாத்தோட வீட்டு வாசல் வந்து வைக்கணுங்க. அதுக்காக இந்த பர்பிள் நிற பூவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாரு. சோ அப்ப நம்ம ஜேம்ஸோட ஒய்ஃப் மேரி இருக்காங்க இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது உங்களோட வீடோட சைஸும் அதே சமயம் அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தோட சைஸ பார்க்கும்போது சும்மா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி திகச்சு போய் நின்று இருக்காங்க. திகச்சு போறது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு லேடி வந்துட்டு மேரி அப்படின்னு அந்த ஜேம்ஸோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையாலுமே எல்லாத்தையுமே உங்க புருஷன் வித்து தள்ளிட்டாரு. சோ பர்ஜ் நைட் அன்னைக்கு தேவைப்படுற செக்யூரிட்டி சிஸ்டம் மொத்தமும் உங்க புருஷன் வித்துட்டாராமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது அவங்க ஒய்ஃபோட முகம் வந்து கொஞ்சம் மாறுதுங்க. ஒருவேளை இவங்க வந்து எல்லாத்தையும் வித்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வஞ்ச புகழ்ச்சி பண்றாங்களா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரியாதனால கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. ஏய் சும்மா ஜாலிக்கு சொன்னமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் போயிடுறாங்க. சோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல நைட் 7 மணி ஆச்சுன்னா பர்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ எல்லாரும் அதுக்காக காத்துட்டு இருக்கும் போது இவங்களோட பொண்ணு ஜோயி வந்துட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறாரு. அந்த பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து ஹென்றி. சோ அந்த பொண்ணை விட இவங்க கொஞ்சம் வயசுல மூத்தவங்க, அதனால வந்துட்டு இந்த பொண்ணோட அப்பாக்கு வந்து அவனை பிடிக்காது. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது திடீர்னு கீழே இருக்கிற அவங்க அப்பா வந்து கூப்பிடுறாரு, சரி அப்பா வந்துட்டாரு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஹென்றி கிட்ட சொல்லிட்டு நம்ம ஜோயி சார்லி எல்லாரும் வந்து கீழே வந்துடுறாங்க. கீழே வரவும் அன்னைக்கு நைட்டு டின்னர். சோ கொஞ்ச நேரத்துல பர்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. சோ டின்னர்ல வந்துட்டு அவங்க அப்பா சந்தோஷமான விஷயங்கள் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லா செக்யூரிட்டி சிஸ்டமும் நல்லபடியா வித்து போயிருச்சு, கண்டிப்பா எல்லாத்தையுமே காப்பாத்துவோம் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பர்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போது அதனால ஒரு எமர்ஜென்சி பிராட்காஸ்ட் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகுதுங்க. சோ அதை தொடர்ந்து அவர் தன்னோட வீட்டுல இருக்கிற இந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை வந்து எனேபிள் பண்றாரு. எனேபிள் பண்ணவும் கரெக்டா பர்ஜ் வந்து தொடங்கிருந்துங்க. சோ கரெக்டா நைட் இப்போ 7 மணி 2022 மார்ச் 21 இரவு 7 மணி. சோ அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கிற ரூம் விட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல போயிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ நம்ம ஜேம்ஸோட பொண்ணு ஜோய் இருக்காங்களே அவங்க வந்து ரூமுக்கு போகும்போது பயங்கர அதிர்ச்சி என்னன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு போகாம பர்ஜ் அப்பவும் இங்கேயே இருக்காரு. சோ அவர் இந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை ஆன் பண்றதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாருங்க. சோ அவர் வரது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு, அவங்க அப்பாட்ட போய் நேரடியா பேச போறேன், நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்றது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்கு சம்மந்தம் வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஜோய் வந்துட்டு வேணா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுக்கிடையில சார்லி இருக்கான் இல்லையா, சோ அந்த வீட்டோட சின்ன பையங்க, அவன் வந்துட்டு செக்யூரிட்டி மானிட்டர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். பாத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் அடிபட்டு ஓடி வர மாதிரியும் உதவி பண்ண சொல்லியும் கத்திட்டு இருக்காங்க. சோ உண்மை சொன்னா அந்த ஆள் வந்து ஆதரவற்றவங்க போல. சோ பர்ஜ்ல வந்து மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி தன்னை தானே காப்பாத்திக்க முடியாதவங்களாத்தி கொண்டுட்டு இருப்பாங்க இல்லையா. சோ அதனால அந்த பர்ஜ வந்து வழி நடத்துற அதாவது கொலை பண்ணிட்டு இருக்கிற ஆளுகிட்ட இருந்து தப்பிச்சு ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்காரு. சோ எல்லார் வீட்டு வாசலையும் போயிட்டு என்ன யாராச்சும் ஒருத்தன் காப்பாத்துங்க, உங்க வீட்டுல வந்து இடம் கொடுங்க, காலையில நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருப்பாரு. சோ இதை பார்க்கவும் சார்லிக்கு என்ன பண்றேன்னு தெரியல, கொஞ்சம் அப்செட் ஆயிரும். அந்த ஆள் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சிஸ்டத்தை டக்குன்னு டிசேபிள் பண்ணிடுவாங்க. டிசேபிள் பண்றது மட்டும் இல்லாம இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த அடிபட்ட ஆள் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்துடுறான் வீட்டுக்குள்ளார. வீட்டுக்குள்ள ஓடி வரவும் இவங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு, எதுக்கு இப்ப செக்யூரிட்டி சிஸ்டத்தை வந்து டிசேபிள் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோ உடனே போய் அவர் எனேபிள் பண்ணிடுறாரு. சோ எனேபிள் பண்றது மட்டும் இல்லாம உள்ள வந்த ஆளை வந்துட்டு இவன் யாருன்னு தெரியாம உள்ள விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல நிறுத்திட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து ஸ்டெப்ஸ்ல அப்படியே ஹென்றி கீழே வந்து ஜேம்ஸ் நோக்கி கன்ன பாயிண்ட் பண்றாருங்க. சோ அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா இவனும் பர்ஜ வந்துட்டு வெளிப்படுத்தணும் அப்படிங்கறக்காக தான் இங்க வந்திருக்கான். சோ அவங்க அப்பாவை அதாவது லவ் பண்ற பொண்ணோட அப்பாவை கொன்னு அந்த பர்ஜ வந்துட்டு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க விஷயம் இந்த இடத்துல நம்மளுக்கு கிளியரா தெரியுது. அவன் வந்து சுடுறான் பட் ஆனா ஜஸ்ட் மிஸ் பட் திரும்பவும் இவங்க அப்பா வந்து சுடுவாரு, சுட்டதெல்லாம் அவனுக்கு காயமாயிருங்க. காயமாகறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அவன் சாகர நிலைமைக்கே போயிடுறான். சோ இந்த மாதிரி ஹென்ரிய ஜேம்ஸ் சுட்டுட்டு இருக்கிற அந்த சமயத்துல இந்த வீட்டுக்குள்ள ஒருத்த வந்தான் இல்லையா அடிபட்ட ஒருத்தன், அவன் வந்து காணாம போயிடுறாங்க. காணாம போறது மட்டும் இல்லாம போய் ஒளிஞ்சுக்கிறான். சோ ஜேம்ஸ் வந்துட்டு மேரியும் அதாவது தான் மனைவியும் தான் பையனையும் வந்துட்டு செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூமுக்கே வந்துட்டு திருப்பி கூட்டிட்டு போறாரு. சோ ரூம் கூட்டிட்டு போயிட்டு சார்லி போட்டு திட்டிட்டு இருக்காரு, அறிவு இருக்கா கொஞ்சம் அது யாருன்னே தெரியாதால எதுக்கு நீ உள்ள விட்ட, இதனால நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த செக்யூரிட்டி கேமராஸ்ல வெளியில பாக்குறாங்க என்னன்னா ஒரு பெரிய கேங்குங்க, மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு துப்பாக்கி எல்லாம் தூக்கிட்டு எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் நேரா நம்ம ஜேம்ஸோட வீட்டு வாசல் வந்து நின்னுட்டு இருக்காங்க. சோ அவங்க கையில வந்து கன்னு கோடாரி அதே சமயம் சுத்தி இந்த மாதிரி பயங்கரமான ஒரு பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. சோ ஒரு கூட்டனால அதுக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா. சோ அந்த தலைவன் வந்து பாத்தீங்கன்னா பர்ஜோட சிரிக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் வந்து போட்டிருக்கான். சோ அது வந்து பர்ஜ் ஸ்மைல் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாஸ்க் கழட்டிட்டு அந்த லீடர் வந்துட்டு கேமரா முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கான். சோ
வீட்டு வாசல்ல இருக்கிற கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றான்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், நீங்க வந்து பர்ஜ வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. பர்பிள் கலர் பூவெல்லாம் வச்சிருக்கீங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஊர் முழுக்க செக்யூரிட்டி சிஸ்டத்தை கொடுத்துருக்கீங்க, அதுவும் செம்மையா இருக்குது. ஆனா ஒரு தப்பு பண்றீங்களே, வெளியில நாங்க கொல்ல வேண்டிய ஒருத்தனை எதுக்காக நீங்க உள்ள விட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறான். சோ ஒழுங்கா அவனை திருப்பி என்கிட்ட ஒப்படைக்கலைன்னா நாங்க வந்து பீஸ்ட ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேணாம், நம்ம தளபதி நடிச்ச பீஸ்ட ரிலீஸ் பண்ண போறதா சொல்ல கிடையாது, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை வந்து வெளியில கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது வீட்டுக்குள்ள ரொம்பவுமே ஃபோர்ஸா உள்ள வர்றது மட்டும் இல்லாம எல்லாரையுமே கொன்றுவோம் அப்படிங்கறத சொல்றாருங்க. அப்புறம் ஜேம்ஸோட மனைவி கேக்குறாங்க, நான் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் நம்ம காப்பாத்தும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஜேம்ஸ் சொல்றாரு, ஒண்ணு புரிஞ்சுக்கோ, எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கும், அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் உடைக்கிறதுக்கு அவங்களால முடியும். சோ அவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி சிஸ்டத்தை தாக்கும் போது செக்யூரிட்டி சிஸ்டம் நம்மளால காப்பாத்தாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதாவது எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. சோ குடும்பத்தோட சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. சோ அந்த ஆளை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஆளை கொண்டு போயிட்டு அந்த பர்ஜ் கேங் கிட்டே கொடுத்தரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சோ அப்படியே அவன் ரூமுக்குள்ள தேடிட்டு இருப்பான், அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க. ஆனா இருந்தாலுமே சார்லி என்ன பண்ணுவான்னா, ஒரு பொம்மை இருக்கும், இவனா வந்து உருவாக்கி இருப்பான் ஒரு பொம்மையை, அந்த பொம்மையை வச்சு அந்த ஆளை வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம, ஏன்னா அந்த பொம்மையில வந்து நைட் விஷன் கேமரால வச்சிருப்பான், சோ அதை வச்சு அந்த ஆளை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அவனுக்குன்னு ஒரு ரகசியமான ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியாது, பட் ஆனா அவங்க அக்கா ஜோயிக்கு வந்து தெரியும். அந்த பொம்மையை வச்சு அந்த ஆளை காப்பாத்தணுங்கிறதுக்காக வழியை காட்டி அந்த ரூமுக்குள்ள போய் உட்கார வச்சிடறான். சோ உட்கார வச்சுட்டு யாரா வராங்களான்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வந்து அந்த ரூம் வாசலே வச்சுட்டு பாத்துட்டு இருப்பான். திடீர்னு அவங்க அக்கா வந்து, சார்லி நீ தான் வந்து இந்த பொம்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் வந்து உன்னோட சீக்ரெட் ரூம்ல ஒளிஞ்சுக்கிறேன், அப்பா அம்மா வந்து கேட்டாங்கன்னா நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லு, என்னை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம்ல ஒளியிருக்கா போயிருவாங்க. அப்போ வந்து சார்லிக்கு ஐயோ என்ன பண்றது இல்லையா, அவன் வரங்க ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அவன் ஓடுவான். இதுக்கிடையில அவங்க அப்பா வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு போயிருவாரு. அங்க போகும்போது ஒரு சம்பவம் ஆயிருச்சு, என்னன்னா ஜோயி வந்து அந்த ஆள் புடிச்சு வச்சுக்கிட்டு விடமாட்டாங்க. சோ அந்த சமயத்துல எப்படியோ வந்து அவனை பிடிக்க பாக்குறக்காக மேரியும் ஜேம்ஸும் சேர்ந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஜோயி வந்து அந்த ஆள் புடிச்சு செவத்துல தள்ளி விட்டு அந்த பொண்ணு மயக்க மட்டும் வந்துடும். பட் எப்படியோ பிடிச்சிருவாங்க, பிடிக்கிறது மட்டும் இல்லாம கட்டி வச்சு இவன் ஜனவிலேயே தூக்கி வீசிடலாம், அதுக்கப்புறம் அவங்க கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அவனை கட்டி வைக்கிறாங்க. சோ கட்டி வைக்கும்போது அவன் சும்மா கட் அவுக்கருக்கா ட்ரை பண்ணுவாங்க, டேப் வச்சு தான் கட்டிட்டு இருப்பாங்க. சோ அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கத்தி அடி அவன் காயப்பட்ட இடத்துல வந்து திருப்பி குத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க. சோ ஒய்ஃப் வந்து அந்த விஷயத்த பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கட்டத்துல இல்ல என்னால முடியல, என்னாலதான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பண்ணா வெளியில இருக்கிறவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு அப்பதான் புரியுது, நம்மளும் கொடூரமா தான் நடந்துக்கிறோம், நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே புரியுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆளை வந்துட்டு அவங்க கிட்ட கொடுக்க வேணாம், அவன் அப்படியே விட்டுறலாம், விட்டுறது மட்டும் இல்லாம நம்ம அந்த கேங்க எடுத்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முடிவை வந்து எடுக்கிறாங்க. சோ இதுக்கிடையில இந்த மாதிரி அவங்க முடிவு எடுக்கும் போது தான் கொடுத்த நேரம் வந்து உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, நாங்க வந்து உள்ள வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில இருக்கிற அந்த பர்ஜோட லீடர் வந்து சொல்றாங்க. சோ அந்த வெளியில இருக்கிற கேங் வந்துட்டு ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணி அந்த மெட்டல் மாதிரி இருக்கிற அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஃப்ரண்ட் டோரை வந்து உடைக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பட் இருந்தாலுமே அந்த குடும்பங்கள் மொத்தமா எப்படியாவது அவங்க எடுத்து சண்டை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் பதுங்கி இருந்து பாயலாம் அப்படின்னு சொல்லி தான் பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில சார்லி இருக்கான்ல அந்த சின்ன பையன், அவன் வந்து சர்வைலன்ஸ் கேமராவை பாத்துட்டு இருக்கான். பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நேரம் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வரதை வந்து அவன் பாக்குறாங்க. சோ வரதை பாக்குறது மட்டும் இல்லாம அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அந்த பர்ஜில் இருக்கிற அந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கொல்றது மட்டும் இல்லாம அவங்க கையிலேயும் வெப்பன்ஸோட தான் வராங்க. இதை பார்த்து அந்த பையனுக்கு ஒண்ணும் புரியல, இவங்க நம்ம காப்பாத்த வராங்களா என்ன அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு புரியல. இதுக்கடையில வீட்டுக்குள்ள நிறைய ஆளுங்க வந்திருப்பாங்களே, அவங்க எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் ஜேம்ஸ் வந்துட்டு கொன்றுப்பாருங்க. பட் இருந்தாலுமே ஒரு கட்டத்துல அந்த கேங்கோட லீடர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அப்படியே நைஸா ஒரு இடத்துல நின்று இருப்பான், அது இவருக்கு தெரியாது. சும்மா கேஷுவலா நடக்கும்போது வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி சரக்குன்னு கத்தி வச்சு குத்திடுவாங்க. சோ ஜேம்ஸுக்கும் காயம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாப்பட்டு இருக்கு. சோ அவர் வந்து உயிருக்கு அங்க போராடிட்டு இருக்கும்போது நம்ம மேரி இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னொரு இடத்துல ரெண்டு ஆட்கள் மூலமா வந்து தாக்கப்படுறாங்க. சோ மேரியை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தான் வந்து புடிச்சிட்டு இருக்கும் மேரியை, அது கிச்சு கிச்சு மூடிட்டு இருக்கும். ஆனா என்ன கொன்றதுங்கன்னு சொல்லிட்டு மேரி அழுதுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல கரெக்டா அந்த பக்கத்து இருக்காங்களா உள்ள வந்து மேரியை காப்பாற்றது மட்டும் இல்லாம பக்கத்துல அவங்க கொல்ல பார்த்த ரெண்டு பேரையுமே கொண்டுருவாங்க. அந்த பர்ஜோட கேங் லீடர் இருக்காங்க இல்லையா, அவன் வந்துட்டு சரி ஓகே ஒருத்தரை நம்ம கொண்டுட்டோம், மத்தவங்க எல்லாத்தையுமே கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராயிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அந்த ஜோயி வந்துட்டு அந்த கேங் லீடரை சுட்டு கொண்டுறாங்க. சோ பரிதாபங்க, கொஞ்சம் நல்ல வில்லனிசத்தை காட்டிட்டு கிட்டத்தட்ட இவரை பார்க்கும்போது ஜோக்கர்ல ஜோக்கரோட கேரக்டர் பாக்குற மாதிரியே இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த ஆளோட கதி இதோட முடிஞ்சு. சோ அந்த சமயத்துல ஓகே குடும்பம் இப்போதைக்கு சேஃப், அதனால மேரி வந்துட்டு என்னையே குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டு இருக்கும்போது கிரேஸ் ஃபெரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தான் பேசுறாங்க. அதாவது ஆரம்பத்துல மேரி வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. சோ அவங்க சொல்றாங்க என்னன்னா, உங்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினது அவங்க உங்களை கொல்றதுக்காக இல்ல, நாங்க உங்களை கொல்றதுக்காக அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் மேரிக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. எதனால இவங்களுக்கு இவ்வளவு காண்டுனா, ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க இல்லையா, சோ பணம் இருக்கறனால இவங்க மேல பொறாம வந்துருதுங்க. ஏன்னா இவங்க இவ்வளவு பெருசா ஆனது காரணமே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட காசு தான். ஏன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தான் இவர் செக்யூரிட்டி சிஸ்டத்தை வித்திருப்பாரு. சோ இவங்களோட காசுல இவங்க வளர்ந்ததுனால அவங்களுக்கு பொறாம வந்துருது. சோ நம்ம ஜேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்துருவாரு, ஏன்னா ஆல்ரெடி வயிற்று குத்துனால அவர் இறந்துருவாருங்க. இதுக்கடையில மேரி சார்லி அப்புறம் ஜோயி மூணு பேத்தையுமே டேப்பை போட்டு கட்டி வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களை கொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹால்
ரயில்வேல வந்து இழுத்துட்டு வருவாங்க. சோ கரெக்ட்டா கொல்றதுக்கு அவங்க தயாராகும் போது அந்த உள்ள காயப்பட்ட ஒருத்த ஆள் வந்தான் இல்லையா, அவன் வந்து டக்குன நேரத்துல வந்துருவான். வரது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்களை ஒருத்தனை கொல்றாரு. கொல்றது மட்டும் இல்லாம அவரோட கை தான் அங்க ஓங்கி இருக்கு. சோ மேரி அப்புறம் ஜோயி சார்லி எல்லாத்தையும் காப்பாத்துறது மட்டும் இல்லாம இவங்களை கொல்ல வந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சுக்கிறாங்க. சோ அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா மத்த ஆளுகளையும் கொல்லான்னு தான் பாப்பான், இருந்தாலுமே மேரி தான் வந்து அவங்களை தடுத்து நிறுத்தி யாரையும் கொல்ல வேணாம் விடியற வரைக்கும் இவங்களை நம்ம புடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு வச்சிருப்பாங்க. சோ மறுநாள் காலையில இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அந்த பர்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. சோ அவங்களோட லிவிங் ரூம்ல அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பர்ஜ் எப்ப கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது மேரி வந்துட்டு ஹால்வர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேக்குறாங்க கிரேஸோட பர்ஜ் பார்ட்டி என்ஜாய் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்துட்டு இவங்களை கொல்றதுக்காக மேரியை கொல்றதுக்காக ஒரு மீட்டிங் வச்சிருப்பாங்க. சோ அந்த மீட்டிங் தான் கிரேஸோட பர்ஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிக்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதெல்லாம் படத்துல காட்டி இருக்க மாட்டாங்க, அவங்களே சும்மா மென்ஷன் பண்றாங்க. சோ இப்படி எல்லாம் அவர் கேட்டிருக்கும் போது திடீர்னு கிரேஸ் வந்துட்டு மேரி கிட்ட இருந்து ஷார்ட் கன் வந்து புடுங்களான்னு பாப்பாங்க. அந்த சமயத்துல மேரி திருப்ப அதை பிடிக்கும் வாயோட ஒன்னு விட்டுருவாங்க. மூக்கு வாய் சேர்ந்து அடிச்சதுல மூக்கே கிழிஞ்சிரும், கிழியறது மட்டும் இல்லாம திரும்பவும் மூஞ்சி கொண்டு போய் டேபிள் வச்சு ஒரு அடி டாமுன் அவ்வளவுதான் காலி. அழகான முகம் வச்சிருக்கிற கிரேஸ் மூஞ்சில ரத்தமா உழுகிட்டு இருக்குது. சோ கோபத்தோட அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா வயலன்ஸ கையில் எடுக்காத வேற மாதிரி ஆயிருவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் பர்ஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய செயரன் அந்த ஊர் முழுக்க அடிக்குது. சோ அடிக்கவும் சரி ஓகே ஒழுக்கமா எல்லாரும் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீட்டு விட்டு துரத்தி விடுறாங்க நம்ம மேரி. சோ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களா வீட்டுல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் மேரி வந்துட்டு அந்த யாரே தெரியாத ஆள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவரும் குட் லக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற கண்ணை வந்து வச்சுட்டு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஆசை என்னன்னா இன்னைக்கு நைட்டு நான் வந்து பொழைக்கணும் அப்படிங்கிறத அவர் ஒரு முக்கிய குறிக்கோளா வச்சிருப்பாரு. சோ அதே மாதிரி அந்த 12 மணி நேரத்தில் அவர் பொழைச்சிட்டாருங்க. சோ ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூஸ் ரிப்போர்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா இந்த வருஷம் நடந்த பர்ஜ் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பிராட்காஸ்ட்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல பயங்கரமான ஒரு வருமானம், ஏன்னா எல்லாருமே மிகப்பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் வாங்குறதுனால எக்கானமி வந்து உயர்ந்திருக்கு, அதே சமயம் செக்யூரிட்டி சிஸ்டத்தை வாங்கினதுனாலயும் எக்கானமி வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியா வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு என்னோட தேசபக்தி வந்து முழுக்க முழுக்க அழிஞ்சிருச்சு, ஏன்னா என்னோட மகனும் நேத்து நைட் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குரல் மட்டும் தான் கேட்கும். அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த படம் முடியுது. நினைச்சு பாருங்களேன், 2022 அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம ஊர்ல ஆச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு லாக்டவுன்ல நீங்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்டோட பிரான்சைஸ் வந்து கூடி சீக்கிரம் முடிச்சிடும், அதே மாதிரி பர்ஜோட பிரான்சைஸும் சீக்கிரமே முடிச்சிருவேன். இதை தொடர்ந்து வேற சில பிரான்சைஸ் எல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸா காத்துட்டு இருக்கு, அதெல்லாமே இது வரைக்கும் போட்டிருக்க மாட்டாங்க நம்பர போட்டிருந்தாலுமே இந்த எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டு உங்களோட தரச்சனை சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு புது வீடியோல பார்க்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்டட் அண்ட் செட் தமிழ் ஷார்ட் அசோ நயசண்டா. சோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.